श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः तयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् भगवानुडय श्रीवैकुण्ठस्तवत्ल नामो அந்த ஸ்ரீவைகுண்டம் லோகம்ன்றது எப்படி இருக்குன்றத பத்தி அஞ்சு ஸ்லோகங்களால ஆழ்வான் சாதிக்கிற விஷயத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல 41வது ஸ்லோகத்திலிருந்து 40வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு அஞ்சு ஸ்லோகங்களுக்கு ஒரு குடக்கம்னு சொல்றது. எல்லாமே ஒரே இதுவாக ஒரே பொருள்ல முடியறது. இதுக்கு கிரியாபதம் கடைசியில இருந்துருக்கு. அதுல 41வது ஸ்லோகத்துல சொல்ற ஏ வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தி தம் வா யதேவ பரமம் தமத பரஸ்தாத்து தேஜோமயம் பரமசத்துவமயம் த்ருவம் தது ஆனந்த கந்தமதி அதிசுந்தரம் அத்தம் எதுன்னு சொல்லி சொல்ற. எந்த ஒரு ஸ்தானத்தை எம்பெருமானுடைய ஸ்தானமாக சொல்லப்படுகிறதோ, பரமபதம்னு சொல்றோம், பரமாகாசம்னு சொல்லி சொல்றோம், தமச பரஸ்தான்னு தமசுக்கெல்லாம் பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குன்னு சொல்றது, அது தேஜோமயமாக இருந்துருக்கு, ஜோதிஷான் ஜோதிஷாக இருந்துருக்கு, அங்க வந்து சுத்தசத்துவமாக இருக்கு, அது சாஸ்வதமாக இருக்கிறது, அந்த ஸ்தானம் சந்தோஷத்தை பரமானந்தமாக இருக்கு, அங்க வந்து ரொம்ப அழகாக இருக்கு, ஆச்சரியமா இருக்குன்றதெல்லாம் முதல் ஸ்லோகத்துல 41வது ஸ்லோகத்துல ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி சாதிச்ச. அடுத்த ஸ்லோகத்துல வரைச்சே பிரம்மருத்ரன் இந்திரன் இவெல்லாம் மேம்பட்டவர்களாக சொல்லப்படுகின்றனர். தேவதைகளுக்குள்ளேயே இவளால் கூட அடைய முடியாததாக இருந்துருக்கு. ஏன்னா யாரெல்லாம் பிரவிருத்தி தர்மத்தை அனுஷ்டிக்கிறவாளாக இருக்காளோ அவளால் அடைய முடியாததாகவும், நிவிருத்தி தர்மம்னு பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடியதை மாத்திரம் யார் அதை அனுஷ்டிக்கிறாளோ அவளை மாத்திரமே அவளால் மாத்திரமே அடையக்கூடியதாக இருந்துருக்கு. இன்னும் கேட்டால் நிவிருத்தி தர்மத்திலேயே ஈடுபட்டவராக இருந்துருக்கிற சனகசனந்தராஜிகள்லாம் கூட இன்னும் விபவத்துல தான் பெருமாளை சேவிச்சுருக்காளே தவிர ஸ்ரீவைகுண்டத்தை போய் இன்னும் பெருமாளை சேவிக்கிறதுக்குன்றது வரல. அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பெருமாளோட கூட சமான போகத்தை அடையிறது தான் சாயுஜ்யம்னு சொல்றோம்னு அடுத்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா சொல்லச்சே ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கும் என்பதை பத்தி ஒரு கேள்வி. ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கும்ன்றத வேற ஏதனா ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி இது மாதிரி ஸ்ரீவைகுண்டம் இருக்கும், இந்த லோகம் மாதிரி இருக்கும் எதனா சொல்ல முடியுமான்னு கேட்டோம்னாக்க, எந்த விதத்தாலையும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒப்புமைன்றது இந்த பிரகிருதிக்குள்ள எதையுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்றோம். அதாவது குணத்தினால அல்லது அங்க இருக்கக்கூடிய செழிப்பு, செல்வ செழிப்போ எது வேணா எடுத்துக்கலாமே, அந்த செழிப்பினாலேயோ அங்க இருக்கிறவர்களுடைய எண்ணங்கள் இப்படி எந்த ஒரு விஷயத்தினாலையும் இது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் முடியாததாக இருக்கு. வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டமானதாக இருக்கு. அப்படி யாரானா ஒத்த ஸ்ரீவைகுண்டத்தை பார்த்து ஸ்ரீவைகுண்டத்தை இப்படி இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாள்னாக்க அது ஸ்ரீவைகுண்டத்துக்கு அது பெருமையாக இருக்காது. அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய பெருமையை குறைக்கிறது தான் இருக்குமே தவிர
சிவைகுண்டத்துக்கு அதனுடைய பெருமையை சொன்னதாக ஆகாதுன்றது அடுத்த ஸ்லோகத்துல சொன்னார். இதுவரைக்கும் நம்ம சிவைகுண்டத்தினுடைய பெருமைகளை நாம பார்த்தோம் இந்த மூணு ஸ்லோகங்களால. இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டியது 44வது ஸ்லோகம். யத்வ்ருத்யபக்ஷய விநாசமுகைர் விகாரைஹ ஏதைஹ அசம்ஸ்துதம் அனஸ்தமிதாஸ்தி சப்தம் யத்கௌரவாச்ருதிஷு ஃபல்கு ஃபலம் க்ரியாணாம் ஆதிஷ்டமன்யத சுகோத்தரமத்ருவஞ்ச யத்வ்ருத்ய பக்ஷய விநாசமுகைர் விகாரைஹ ஏதைரசம்ஸ்துதம் அனஸ்தமிதாஸ்தி சப்தம் யத்கௌரவாதி ஸ்ருதிஷு ஃபல்கு ஃபலம் க்ரியாணாம் அதிஷ்டமன்யத சுகோத்தரமத்ருவஞ்ச. அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி ஸ்ரீ வைகுண்டத்தினுடைய பெருமையை இங்க நிரூபணம் பண்ற ஆழ்வான். இந்த சிவிகுண்டன்ற ஒரு ஸ்தலம் இருக்க, அது விருத்தி அபக்ஷய விநாச முகைஹி விகாரைஹி அசம்ஸ்துதம் அப்படின்னு சொல்லி சொல்ல. லோகத்துல நாம பார்க்கின்ற வஸ்து, கண்ணால் காணுகின்ற பொருள்கள்ல பார்த்தோம்னா பல வகைப்பட்ட விகாரங்கள்ன்றது தெரியுது. நம்மளே ஒரு குழந்தைய பார்க்கிறோம், குழந்தை சின்ன குழந்தையா இருக்கு, அதனுடைய விருத்தி அவனை பெரியவனா வளரணும், இன்னும் கால விசேஷத்துல அவனுக்கு அபக்ஷயம், ஒரு காலத்துக்கு அப்புறமா அந்த குறைவுன்றதும் ஏற்படுறது. இப்படி விருத்தி அபக்ஷயம் விநாசம், விநாசன்றது இல்லாமல் போறதுன்றது எல்லா வஸ்துக்கள்லையும் அந்த மாதிரி பார்க்குறோம். ஒரு மரம் செடியை பார்க்குறோம், இந்த மரத்தில் பார்த்தோம்னாக்கா நம்ம கண்ணுகிற அந்த மரம் நம்ம வரைய நட்டு அந்த மரம் முளைக்கிறது, அது நம்ம கண்ணெதிர ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருதையும் நாம பார்க்கிறோம். விருத்தி ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா அந்த குறைவு, அது வர அது என்னது, அது பட்டு போக ஆரம்பிக்கிறது, அது ஒண்ணு ஒன்னா ஒவ்வொரு கிளையா அவ்வளவா இது இல்லாத போயிட்டு வருது, அதையும் நாம பார்க்கிறோம். கடைசியில என்னது, அந்த மரமே நாசத்தை அடைஞ்சு வர்றதும் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் விகாரங்கள், வஸ்துக்களுக்கு விகாரங்கள்னு சொல்லி சொல்றார். இப்போ இந்த மாதிரி விகாரங்கள்லாம் லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களுக்கும் இருக்கு. இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் இந்த மாதிரி விகாரங்கள்ன்றது இருக்கின்றன. இப்படிப்பட்ட விகாரங்கள் எதுவுமே இந்த விகாரத்தினுடைய சம்பந்தமே இல்லாததாக இருக்கிறது தான் சிவைகுண்டம் என்று சொல்றது. லோகத்துல எத்தனையோ தேசங்கள் விசேஷமாக இருந்தவையெல்லாம் இருந்திருக்கு. ஒரு காலத்துல ரோம் நின்றது அந்த தேசம் இருக்க, அது ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக பேசப்பட்ட ஒரு தேசம். அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் அவனுடைய ராஜ்யத்துல சூரியனை அஸ்தமிக்காது, எங்கேனா ஒரு இடத்துல சூரியன் இருந்துட்டே இருக்கும்னெல்லாம் ஒரு பிரசித்தியோட இருந்த ஒரு தேசம் அது. இப்ப அந்த பிரிட்டிஷ் தேசன்றது என்ன, ஒரு தம்மா துண்டு இடத்தோட அதோட அவசரத்தி படுற மாதிரி இப்ப இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த விருத்தி அபக்ஷயம் விநாசம் எல்லாமே ஏற்படுது. அது வியக்திக்கு ஏற்படுறது, அதாவது மனுஷாளுக்கு ஏற்படுறது, வஸ்துக்களுக்கு ஏற்படுறது,
எல்லா வஸ்துக்கள்லையும் பார்க்குறோம், பெரிய ஃபேக்டரியாக இருக்குது, இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத போயிடுறதாகவும் இருக்குது. இது எது யாருது எவ்வளோ நாள் இருக்குன்றது எதுவுமே நமக்கு தெரியாது. இப்படி இந்த ஒரு லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய இயல்பு, இப்படிப்பட்ட இயல்புகளுக்கு மாறுபட்டதாக சேவை குன்றது இருந்தது. சேவை குன்றத்தில் விருத்தின்னு ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை, எப்பவுமே வளர்ந்ததாக தான் இருந்துருக்கு. அங்கே க்ஷயமும் ஏற்படாது. இது போயிட்டு இத்தனை நாள் இருந்து இந்த மரங்கள்லாம் வந்து வயசாகிடுத்து இது போயிடுத்து அப்படின்னாக்க காலகட்டமான க்ஷயம் கிடையாது. அந்த பெருமாள் சங்கல்பிச்சாதான் இது மரம் வாண்டான்னு சங்கல்பிச்சாக்க அந்த மரம் இல்லாத போகலாமே தவிர, காலகட்டமாக காலத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விருத்தியோ கயமோ எதுவுமே நாசமோ எதுவுமே சீவை குண்டத்தில் கிடையாது அப்படின்னார். இதெல்லாம் அதுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு அர்த்தம் இருக்கு. அன்னஸ்தம் இதனால என்ன சொல்றார் அப்படின்னா, அபக்ஷய விநாசாபியாம் பரிமாண் அர்த்தி ஜன்மபிஹி வர்ஜிதா சக்கியதே பக்தும் எஸ் சதா அஸ்தீதி கேவலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எஸ் சதா அஸ்தீதி கேவலம், எல்லா சமயத்திலையும் அஸ்தி, அஸ்தின்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம். அந்த இருக்குன்றது மாத்திரம்தான் அந்த தேசத்துல இருக்கும். இப்ப அந்த இருக்குன்றது எல்லா இந்த எல்லா லோகங்கள்லையும் இருக்குன்றதுக்கு ஒரு அஸ்தமனம் வரும், அஸ்திக்கு ஒரு அஸ்தமனம் வரும். அஸ்திக்கு அஸ்தமனம் வரும்னாக்க அந்த இருக்குன்றது இந்த சிவை கண்டம் தவிர மீதி இடங்கள்லாம் அது எப்பவும் இருக்காது, அது நிலையற்றது. அஸ்தின்றது வர்த்தமான கால நிர்தேசம் பண்றதுன்னு சொல்றது. எந்த வஸ்துவையும் வர்த்தமான கால நிர்தேசம் பண்ணி எப்பவுமே இருக்குன்னு எந்த வஸ்துவுமே சொல்ல முடியாது. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எத்தனை சேத்தனர்கள் அச்சேத்தனர்கள்ல கூட, சேத்தனர்கள்ல கூட ஆத்மா நித்தியம்ன்றது அது வேற விஷயம், அதை பத்தி சொல்லல. ஆத்மாவுக்கு அஸ்தித்வன்றது எப்ப வருது, அந்த சரீர சம்பந்தத்தோட இருந்துருக்கு. இப்போ அந்த சரீர சம்பந்தத்தும் சம்பந்தமும் கூட விருத்தி அபக்ஷயத்தோட கூட நாசம் எல்லாத்தோடையும் சேர்ந்ததாக இருந்துருக்கு. இந்த வளர்ச்சி, இது குறைதல், இது நாசம் எல்லாத்தோடையும் சேர்ந்துதான் அந்த மாதிரி இருந்துருக்கு. இந்த அஸ்தித்வன்றது இருக்க அவன் இருக்கான் இல்லை அப்படின்னு தானே சொல்றோம். அஸ்தின்னு இப்ப இருக்கான்னு சொல்றோம், கால விசேஷத்துல இல்லைன்றது வருது. எந்த பொருளுக்கும் சொல்றோம், எந்த சேதனுக்கும் சொல்லி சொல்றோம். இப்படி அந்த அஸ்தித்வன்றது அஸ்தமிதமாக ஆறுது லோகத்துல. ஆனா சீவைகுண்டத்துல அஸ்தித்வன்றது எந்த ஒரு சமயத்திலையும் அஸ்தமிதமாக ஆகாது. அங்க இருக்கிற பதார்த்தங்கள், அங்க இருக்கிற வஸ்துக்கள், சுத்த தத்துவமான வஸ்துக்கள், எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்ட வஸ்துக்கள் எல்லாமே எல்லா சமயத்திலையும் எப்பவுமே இருக்கின்றவை தான். எந்த சமயத்திலையும் அது அழிஞ்சிட்டுன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏதை ரசம் ஸ்துதம் அனஸ்தமிதாஸ்தி சப்தம் யத்கௌரவாத்து ஸ்ருதிஷு ஃபல்கு ஃபலம் க்ரியாணாம் ஆதிஷ்டம் யத்கௌரவாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. எத் கௌரவாத் ஸ்ருதிஷு கிரியாணாம் ஆதிஷ்டம் அந்யத்ஃபலம், அதாவது இஷ்டாபூர்த்தம் பகுதா ஜாசம் ஜாஜமானம் விஸ்வம் விபர்த்தி புவனசேர்னாபின்னு சொல்லியிருக்கு. இதுல வேதங்கள்ல சொல்லச்சே ஜோதிஷ்டோமாதி யாகங்கள்லாம் பண்ணமானாக்க அதுக்கு உண்டான ஒரு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த லோகத்திலேயே இஷ்டாபூர்த்தம்னு சொல்லி சொல்றது கணர் வெட்டுறது, குளம் வெட்டுறது, நீர்நிலைகளை ஏற்படுத்துவது, அது மூலமாக நிறைய சசியங்கள் பயிர் ஏரியெல்லாம் ஏற்படுத்துறது, வாய்க்கால் வெட்டுறது, அந்த மழை பெஞ்சாக்க அந்த மழை நீரை தேக்கி வச்சு அந்த வாய்க்கால் மூலமாக பாசனத்தை ஏற்பாடு பண்ணி எல்லா இடத்துலையும் சுபிக்ஷமாக இருக்க பண்றது,
ஜனங்கள்லாம் பசி இல்லாமல் இருக்கிறதுக்காக தாகம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தர்ம காரியங்கள்லாம் பண்றதுன்றதெல்லாம் சாஸ்திரத்துல விகிதமானது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்கு நாம சொர்க்கரூபமான பலத்துக்காக யாகத்தை அனுஷ்டிச்சாலும் கூட இந்த யாகம் பண்ணாக்க அதுக்கு ஒரு அடையாளமாக நாம என்ன பண்ணணும்னாக்க இந்த ஆடு மாடு கூட வந்து தீர்த்தம் சாப்பிடுற மாதிரி ஒரு குளம் வெட்டணும் அந்த அந்த காலத்துலாம் இந்த குழாலாம் கிடையாது எல்லா ஜனங்களும் உபயோகப்படுத்திக்கிற மாதிரி ஒரு பொது ஸ்தலத்துல எல்லா சமயத்திலையும் தீர்த்தம் இருக்க மாதிரி ஒரு கிணறு வெட்டுறது இப்படி வாய்க்கால் வெட்டுறது இப்படி ஜனங்கள்லாம் ஒரு சந்தோஷம் அடையிறதுக்காக ஜனங்கள்லாம் பலன் அடைவதற்காக ஒரு காரியமும் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு இதெல்லாம் யாகத்துக்கு அங்கமாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி பண்ற யாகம் யாகத்தினால வரக்கூடிய பலன் இதுல வரைச்சே பகவத்கீதையிலையும் சொல்லிருக்கு நாம ஒரு நல்ல காரியம் பண்ணமானாக்க அந்த நல்ல காரியத்துக்கு எப்பவுமே வீணா போறதுன்றதே கிடையாது அதுக்கு உண்டான பலன் எப்படியும் வரதான் வருமே தவிர வராது போகவே போகாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லிருக்கு அப்படி நல்ல காரியம் பண்றதுன்றது இருக்க இந்த நல்ல காரியங்கள் எல்லாமே இந்த நல்ல காரியங்களோ அந்த நல்ல காரியங்கள்ல வரக்கூடிய பலன்களோ இவை எல்லாமே ஸ்ரீவைகுண்டத்துல போய் அனுபவிக்கக்கூடிய பலன்களோட ஒரு தொடர்பு கொடுத்து பார்த்தோம்னா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் இதுல யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணச்சே லோகக்ஷேமார்த்தம் காரியம் பண்ணணும்ன்றது இருக்க வடக்கெல்லாம் நிறைய பேர் பண்றோம் வடக்க என்ன பண்றாங்கனாக்க பெரிய தனியாக இருக்கிறவாள்லாம் அவ மாதா பிதாக்களுக்காக வைகுண்டோத்சவம்னு பண்ணுவா அந்த மாதிரி பண்ணச்சே அவ நினைவாக ஒரு சேரிட்டி இதெல்லாம் ஒரு தர்ம காரியத்தை பண்றதுன்னு அவள்லாம் வச்சுட்டு இருக்கா இந்த மாதிரி இங்கேயும் சில பேர் வச்சுட்டு இருக்கா அதை பத்தி இது இல்லை இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா வேதங்கள்ல சொல்லிருக்கு ஜோதிஷ்டமேன சொர்க்ககாமோ ஏஜேத சொர்க்கம் வேணும்னு நினைக்கிறதாவனா இருந்தோம்னாக்க அவன் ஜோதிஷ்டோம்ன்ற யாகத்தை பண்ண வேண்டியதுன்னு சொல்லியிருக்கு இப்ப அந்த ஜோதிஷ்டோம்ன்ற யாகத்தை பண்ணான்னாக்க அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அந்த சொர்க்கரூபமான பலன் எப்படிப்பட்ட பலன் அது சொர்க்கத்துல என்ன இந்த லோகத்துல இருக்கச்சே வரக்கூடிய பலன் மாதிரி இல்லை இங்கே காட்டிலும் அங்க ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கோம்னு நாம நினைக்கிறோம் அங்க இருக்கிறவளுக்கு தான் அது தெரியும் அந்த கஷ்டத்தை நாம இங்க நினைக்கிறோம் இங்கதான் நாம ஏதோ சிரமப்பட்டு இருக்கோம் தேசாந்தரத்துல இருக்கிறவள்லாம் சௌக்ஷமா இருக்கான்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம் இப்ப இப்பதான் தேசாந்தரத்துல இருக்கிறவளுடைய ஒரு சம்பர்க்கம் அவளோட ஒரு சேர்றதுன்றது நமக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறதுனால அவப்படுற கஷ்டமும் நமக்கு தெரியுது அந்த தேசாந்தரத்துல இருந்து அவள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்றதும் நமக்கு தெரியுது அதே மாதிரிதான் சொர்க்காதிகள்ல இருக்கிறவாளுக்கும் கஷ்டம்தான் அந்த கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படின்னா கதாகதம் காமகாமா லபந்தே அப்படின்னு சொல்றது அதாவது அவளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் யாக வேதத்திலேயே சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற யாக யஜ்ஞாதிகளை செய்பவர்களாக இருந்தாலும் கூட அவளுக்கு கிடைக்கக்கூடியதான பலன்கள் எல்லாம் அல்பமாகவும் அசாரமாகவும் அனித்தியமாகவும் இருந்திருக்குன்னு தான் அர்த்தம் அது அது அனித்தியமாக இருக்கு துக்க மிஸ்ரமாகவும் இருந்துட்டு இருக்கு
கதாகதம் காமகாமா லபந்தேன்னு சொல்லி சொல்ற. அதாவது காமகாமா லபந்தே, இந்த சொர்க்காதிகளை விரும்புகிறவர்களுக்கு கதாகதம் லபந்தேன், போறதும் வர்றதுமா இருக்கிறத தான் அவ அடைகிறார்கள்னு அர்த்தம் இருக்கு. தத்யதேஹ கர்மஜிதோ லோகஹா க்ஷீயதே ஏவமேவ அமுத்திர புண்ணியஜிதோ லோகஹா க்ஷீயதே. இந்த லோகத்துல நாம பண்ணின புண்ணிய பாபத்தினால இந்த லோகத்துல இருக்கச்சு இதுக்கு ஒரு அழிவு ஏற்படுறது. இங்க அழிவு ஏற்படுறதுன்னு சொல்லச்சு என்ன மாதிரி அழிவுன்னா பாவ விகாரங்கள்னு ஆறு சொல்ற. அதாவது ஜாயத்தை, அஸ்தி, வர்த்தத்தை, பரிணமத்தை, அபட்சீயத்தை, வினசியத்தை என்ப வினசதி அப்படின்றதாக ஆறு விதமான பாவ விகாரம். ஜாயத்தை உற்பத்தி, அஸ்தி அந்த உற்பத்தமான வஸ்துவனுடைய சொரூபத்தினுடைய தொடர்ச்சி, அது இருந்துட்டு இருக்கிறத அது அஸ்தின்னு சொல்லி சொல்றது. வர்த்தத்தை அந்த சொரூபத்துல மாறுபாடு வளர்ச்சி. பரிணாமம் வேற வேற விதமாக ஆறுது. அபக்ஷீயத்தை இதனால ஒரு குறைவு ஏற்படுறது, ஒரு ஸ்டாச்சுரைசேஷன், ஒரு லெவல்ல வந்த பிற்பாடு அது குறையிறதுன்றது வருது. இந்த சரீரம், நம்ம சரீரத்துக்கு தேகம்னு ஒரு பேர், தேகம்ன்ற சப்தத்தினாலையும் இந்த சரீரத்தை சொல்றோம், சரீரம்ன்ற சப்தத்தாலையும் சொல்றோம். தேகம்னு சொல்லச்சு திக உபச்சயன்ற தாத்து. இந்த வளர்ச்சி, குழந்தைக்கு தேக ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டா அது நிச்சய நிச்சயம் வளருது. நேற்று பார்த்த குழந்தைக்கும் இன்னைக்கு பார்க்குற குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வளர்ச்சியை கொண்டு சொல்றது சரீரம்னு சொல்லச்சு ரிங் க்ஷயன்ற தாத்துல இருந்து வருது. வயசானவன் என்ன மாதிரி வயசானவளா ஆயிட்டாள்னாக்க, நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தனா படிப்படியா குறைஞ்சிட்டு வர வேண்டியது தானே, இப்படிப்பட்டதாக இருக்கிறது. இது ஒரு பரிணாமம், மாறுபாடு அடையும். அபக்ஷீயத்தை வினசியதி, கால விசேஷத்துல இல்லாமையும் போயிடுறதுன்றதுதான். அச்சேதன வஸ்துக்கள்லையும் சரி, அச்சேதனத்தோட சம்பந்தப்பட்ட சேதன வஸ்துக்கள்லையும் இந்த நிலை தான். இந்த லோகத்துல எப்படி இந்த நிலை ஏற்படுறதோ, சொர்க்காதிகள்ல போனாலும் கூட இதே மாதிரி நிலை தான் ஏற்பட போறது. இதே மாதிரி நிலைன்னா இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துருக்கு. அங்க என்ன வரப்போறதுன்னா, அங்கேயும் க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் பிரவிசத்தின்னு சொல்லியிருக்கு. க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் பிரவிசத்தின்னு சொல்லச்சு என்னாகும், அவன் கணக்கு புண்ணியம் குறைஞ்சு போயிட்டுனாக்க மத்தியலோகம் திருப்பி திருப்பி வந்து இந்த மனுஷலோகத்துக்கே வந்து சேர வேண்டியதுதான். தத்யதேஹ புண்ணியஜிதோ லோகஹ கர்மஜிதோ லோகஹ க்ஷீயதே ஏவமேவ அமுத்திர புண்ணியஜிதோ லோகஹ க்ஷீயதே. இதுவும் ஸ்ருதி சாந்தோக்கியத்துல சொல்லிருக்கு. இந்த லோகத்துல நாம செய்ய, நம்மளால செய்யக்கூடிய ஒரு கர்மாக்களால நாம பலன்களை அடைகிறோம். புண்ணிய கர்மாவ பண்ணமானாக்க நமக்கு நிறைய சம்பத்து வருது, சம்பத் சமிருத்தி ஏற்படுறது, நாம க்ஷேமமா இருந்துட்டு இருக்கோம். அந்த புண்ணியம் எல்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப பாபம்லாம் வரிசையா காத்துருக்கு பலன் கொடுக்கறதுக்காக. அப்போ அந்த புண்ணிய கர்மம் எல்லாம் போற வரைக்கும் அது ஒவ்வொன்றும் அழியச்சே, எப்படி அந்த புண்ணிய கர்மம் எல்லாம் கழியறது, அதை அனுபவிச்சு அனுபவிச்சு கழியச்சே, தற்பிரயுக்தமாக இந்த லோகமும் நமக்கு எப்படி அழிவுடையதாக ஆறுதோ, அதே மாதிரி சொர்க்காதிகளாக சொர்க்காதி அந்த லோக பிராப்தி அந்த சுகமும் கூட புண்ணிய கர்மாவனால ஏற்பட்டது. அந்த ஒவ்வொரு நாளும் அந்த புண்ணிய கர்மாவனால ஏற்பட்டதுனால அந்த புண்ணியத்தினுடைய குறவு வர அனுபவிச்சு அனுபவிச்சு குறைய குறைய கடைசியில அந்த புண்ணிய கர்மா மொத்தம் நெல் பேலன்ஸா ஆயிடுச்சோம்னாக்க மறுபடியும் திரும்பி வர வேண்டியதுதான். இப்படி எல்லாம்
சாஸ்திரம் சொல்லிருக்கு பிராப்யாந்தம் கர்மணஸ்தஸ்ய யத்கிஞ்சேஹ கரோத்யயம் தஸ்மான் லோகாத் புனரேதி அஸ்மை லோகாய கர்மணே தஸ்மான் லோகாத் புனரேதி அந்த லோகத்துல இருந்து திரும்பி வரோம் எங்க இந்த கர்மாவெல்லாம் பண்ணக்கூடியதாக இருக்கிற இந்த லோகத்துக்கே திரும்பி வரான்னு சொல்லி சொல்ற சரி இருக்கிற நாள்லயாவது சௌக்கியமா இருந்துட்டு இருக்கானா சொர்க்கத்துல அப்படின்னு கேட்டேன் அதுவும் இல்லையா அதான் சொல்ற யத் கௌரவாத் ஸ்ருதிஷு பங்கு பலம் கிரியாணம் ஆதிஷ்டமன்யத சுகோத்தரமத்ருவஞ்ச இப்ப கம்பேர் பண்ணி பாக்குற ஸ்ரீவைகுண்டத்துல வரக்கூடிய ஒரு சுகத்துக்கும் சொர்க்காதிகள்ல வரக்கூடிய சுகத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குற ஏ தேவை நிறையாஸ்தாத்தான்னு சொல்லி சொல்ற அப்ப அந்த ஸ்ரீவைகுண்டத்துல வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு சுகத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் நரகத்துக்கு சமானமா சொர்க்கலோகத்துல இருக்கிறது கூட ஏன்னா இந்த லோகத்துல வரச்சே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அந்யத் அசுகோத்தரமத்ருவஞ்ச ஸ்ரீவைகுண்டத்துல தவிர மீதி இடங்கள்ல நாம அனுபவிக்கக்கூடிய சுகமானது அல்பம் இது ரொம்ப ரொம்ப அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது சுகத்திலேயே சேர்த்துக்க இல்லை என்ன சொல்லணும் அதே மாதிரி சரி இதுவானா எப்பவும் இருக்குமா என்று கேட்டோம்னாக்க அதுவும் இல்லை அத்ருவம் நிலையற்றதாக இருந்துருக்கு எதனா சுலபமாக பண்ற மாதிரி இருந்துருக்கா அதுவும் இல்லை கடைசியில எதுல போய் முடியறதுன்னா துக்கத்துலதான் முடியுது ஏன்னா கிணே புண்ணிய மத்தியலோகம் பிரவிசத்தின்னு சொல்லச்சே அதுல எத்தனையோ இப்ப ஆயிடுத்துன்னா கடைசியில என்ன ஆகும் மறுபடியும் அந்த நமக்கு பலன் கொடுக்க காத்துன்னு இருக்கிற ஒரு புண்ணிய பாப விசேஷமோ புண்ணிய விசேஷமோ அது மூலமா சொர்க்கலோகத்துல இருந்து கீழே வர வேண்டி போயிட்டு போறது நாம மனுஷனா பிறப்புமோ இல்ல வேற எப்படி பிறப்புமோன்றதோ நமக்கு தெரியாது ஆகையால கடைசியில துக்கத்துல போய் முடியாது சரி போனா போயிட்டு போறது அந்த சொர்க்கலோகத்துல இருக்கிற வரைக்குமாவது துக்கம் இல்லாத சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா ராஜ்யத்துல பெரிய பதவியில இருந்துட்டு இருக்கான் அஞ்சு வருஷம் தான் அந்த பதவியில்னு சொல்லி சொன்னாக்க அந்த உட்காந்து இருக்கிற நாள்ல இருந்து அஞ்சு வருஷத்துல ஒரு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு மூணு நாள் ஆயிடுச்சுன்னு இதை பத்தி தான் சிந்தை அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா நான் இறங்கி போயிடணுமே பழையபடி நான் ஆசில உட்காந்துக்கணுமேன்ற மாதிரி இந்த சிந்தையிலேயே இருக்கிறபடினால அந்த துக்கம் மிஸ்ரமாக தான் இருந்ததுக்கு துக்கத்தோட சேர்ந்தேதான் இருக்கே தவிர அந்த துக்க சம்பந்தம் இல்லாத ஒரு சுகம்ன்றது லோகத்துல இல்லை அதே மாதிரி நம்மளுடைய ஸ்வரூபத்துக்கு அது விரோதம் நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன ஆத்மஸ்வரூபம் நாம எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அதன் மூலமாக பெருமாளுக்கு பிரீத்தியை ஏற்படுத்தி அது மூலமாக நாம சந்தோஷம் ஏற்படுத்தணும்ன்றத அடையணும்ன்றது தான் நம்மளுடைய சுகத்தை நாம நினைச்சிட்டு இருந்தோம்னாக்க நமக்குன்னு ஏற்பட்ட கைங்கரியத்தை இழந்து அதனால எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரீத்தியும் ஏற்படாமல் பண்ணி அந்த எம்பெருமானுடைய பிரீத்திக்கு பாத்திரமாக ஆறுதுன்ற நிலையிலேருந்து நாம நழுவினவர்களாக ஆயிடுவோம் அதோட இது ஒரு விபரீத அபிமானத்தினால ஏற்பட்டது அதாவது இவையெல்லாம் சரீரத்துல வரக்கூடிய சுகம்தானே தவிர ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய சுகம் இல்லை தேவோகம் மனுஷோகம் பிராமணோகம் அப்படின்னு எல்லாம் நம்ம விவகாரம் பண்றோம் நான் தேவன் நான் மனுஷன் நான் பிராமணன் என்று சொல்றோம்
அந்த தேவத்வம் மனுஷத்வம் பிராமணத்வம்லாம் எங்க இருக்கு? ஆத்மால இருக்கா சரீரத்துல இருக்கா? சரீரத்துல தான் இருக்கு. அகம் பிராமணஹான்னாக்க அந்த பிராமணத்துன்ற இருக்கக்கூடிய சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஜீவன் நானு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த ஜீவன்ல போய் பிராமணத்துவமோ மனுஷத்துவமோ தேவத்துவமோ இல்லைன்றதுதான் வேதாந்திகளுடைய நிலை. அதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கச்சே வேதத்திலேயே சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட இந்த சுகங்கள்லாம் இயத் கௌரவாத் ஸ்ருதிஷு பல்கு பலம் கிரியானாம். இதெல்லாம் பல்கு பலம், பல்குன்னா ரொம்ப அல்பமான ஒரு பலன். இது எதோட கம்பேர் பண்ணி பார்த்தா, சிவைகுண்டத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா பங்கு சாரம் இல்லாததாக அற்பமாக இருக்கு. ஆதிஷ்ட மன்யதே அசுகோத்தரம் மத்ருவஞ்ச அசுகோத்தரம். அந்த சுக அசுகோத்தரம்னா துக்கத்துல சுக பின்னமாக இருக்கிற, துக்கத்துல போய் முடியறதாக இருக்கு. அத்ருவஞ்ச நிலையற்றதாக இருந்திருக்கு. இப்போ இது எல்லாவற்றுக்கும் எதிர்மறையாக இருப்பது ஸ்ரீவைகுண்டம் என்பது இங்கு சுவாமியினுடைய திருவள்ளம். அந்த ஸ்ரீவைகுண்டம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்று கேட்டோம்னாக்க, ஸ்ரீவைகுண்டத்துல நாம அடையக்கூடிய பலன் இருக்க அது அளவிட முடியாததாக இருந்திருக்கு. அது முதல். இங்க இருக்கிறது அல்பம், அல்பம்னா கொஞ்சமா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்ரீவைகுண்டத்துல போய் அந்த பகவத் கைங்கரியம் பண்ணி நமக்கு வரக்கூடிய அனுபவம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பசியந்தி சூரையா அப்படின்னு சொல்ற. அநித்தியம் சொர்க்கலோகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய பலன்லாம் அநித்தியமா இருக்கு. எவ்வளவு நாள் வரைக்கும் புண்ணியம் இருக்கோ அவ்வளவு நாள் தான் இருந்துருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயாச்சுன்னாக்க நம்மளையும் கொஞ்ச நாள் கழிச்சு திருத்தி அமைச்சிருவாளா இல்ல நாம்ளே திரும்பிடுவோமா என்று கேட்டோம்னா நாம்ளே கண்டிப்பா திரும்ப மாட்டோம். என்ன அந்த மாதிரி சுகத்தை நாம பார்த்ததில்லை, ஆகையால நாம திரும்ப மாட்டோம், நமக்கு திரும்பி வரணும்ன்ற எண்ணமே நமக்கு வராது. சரி, பெருமாள் போறும்னு அனுப்பிச்சிரு வேற நம்மள என்ன, பெருமாள் நம்மள எல்லாம் வரணும் வரணும்ன்றதுக்காகவே அவர் தபஸ் பண்றவராக இருந்திருக்கவர். அப்பேற்பட்ட எம்பெருமான் போய் நம்மள நீ வந்தாச்சு போரும் போ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்ப போறதில்லை. பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சக மம பிரியா உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவமே மதம் இப்படி சொல்றார் பெருமாள். ஆகையால பெருமாள் நம்மளை திருப்பி அனுப்பிக்கிறதும் இல்லை, நமக்கா கால விசேஷத்துக்கு அப்புறமா ஸ்ரீவைகுண்டம் வாணா இங்க வந்துடணும்ன்ற எண்ணமும் நமக்கு வரப்போறது இல்லை. ஆகையால அந்த ஸ்ரீவைகுண்டம்ன்றது அந்த அனுபவம்ன்றது நிரந்தரமானது. அது அல்பமில்ல, அது அநித்தியம் இல்ல, அது நித்தியமானதுன்றது சொல்ற. அதுக்காக தான் தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரயா பசியந்தி சூரயா அப்படின்னர். சதா பசியந்தி அந்த நித்திய சூரிகள் முக்தர்கள் இவெல்லாம் எப்பவும் எம்பெருமான சேவிச்சுட்டே இருக்கான்னு சொல்லி சொல்ற. பசியந்தி அப்படின்னு சொல்றதுனால வர்த்தமான நிர்தேசம், பிரசன்டென்ஸ்ல சொல்ற. அப்போ எப்பவும் திருப்பி வருதுன்றது கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கு எப்பவும் அங்கேதான் இருக்க போறாளை தவிர திரும்புறதுன்றது கிடையாதுன்றதுனாலதான் வர்த்தமான நிர்தேசம் பண்ணி வேதமே சொல்லிருக்கு. அந்நத் அசுகோத்தரம் அத்ருவஞ்ச. இதனால என்னாச்சு, அது துருவமானது நிரந்தரமானதுன்னு ஏற்படுறது. எந்த ஒரு சமயத்திலையும் துக்கத்துல போய் முடிய போறது இல்லை. அப்ப வர அங்க வரக்கூடிய சுகம் அழிவில்லாமல் இருக்கக்கூடியது என்பதுதான் அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய விசேஷம்.
மீதி எல்லாமே எல்லா பலன்களும் கூட இது அல்பமானவைதான், அழியக்கூடியவைதான், துக்கத்துல முடியக்கூடியவைதான். அந்த சேவை குண்டம்ன்றது ஒரு அபரிமிதமான அளவிட முடியாத சுகத்தை கொடுக்கக்கூடியது. சேவைக்கு அங்க வரக்கூடிய சுகம் நித்தியமான சுகம், ஒரு காலத்துல இருந்துட்டு ஒரு காலத்துல இல்லாததுன்றது கிடையாது. அது வந்து துருவம் எப்பவுமே சுகத்துல தான் முடியுமே தவிர துக்கத்துல போய் முடியாது. ஏன்னா சில சமயங்கள்ல உச்சாணி கலையில போயிடுவா, போனாக்க அது கடைசியில போய் அதப்பத்தனம் கீழே விழறதுக்கு காரணமாக ஆயிடும் இந்த லௌகிகமான சுகங்கள்லாம். அந்த மாதிரி கிடையாது. அப்பா அடிக்கடி சொல்லுவேன், டே எல்லாரும் மேல மேல போறதா நினைச்சுட்டு இருப்பா, மேல மேல போறதெல்லாம் கீழே விழறதுக்காக தான்டா லௌகிகத்துல. அதை பார்த்துட்டு நம்ம அளவை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகணுமே தவிர சரசரன்னு மேல போகக்கூடாதுறான்னு சாதிப்பேன். அந்த மாதிரி இந்த ஸ்ரீவைகுண்டத்துல வரக்கூடியது இருக்கேன், அது ஒண்ணுதான் அழிவில்லாத சுகம். மீது எல்லா சுகங்களும் கால விசேஷத்துல அது நமக்கு துக்கத்துல போய் முடியக்கூடியதாக இருக்கும் என்பது சொல்ற. இப்படியாக இந்த ஸ்ரீவைகுண்டத்தையும் இதர லோகங்கள்லையும் இருக்கக்கூடிய சுகங்களை ஒரு ஒப்பிட்டு பார்த்து அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நிலைய இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிற. यद्वृद्ध्य पठय विनाश मुखैर् विकारैः एतैः असंस्तुतम् अनस्तमितास्ति शब्दम् यद्गौरवात् श्रुतिषु फल्गु फलम् क्रियाणाम् आदिष्टमन्यदसुखोत्तरमध्रुवम् च. அந்த வைகுண்டநாதனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.